அதாவது பொதுவாக ஒரு மாநில அரசாங்கம் கவர்னராக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அது தமிழக மக்களுக்கு ஒரு நன்மையான விஷயங்களாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வாக்களித்து அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய அவர் இழப்பாக தான் அதை கருத முடியும். அப்படி இல்லை, ஏற்கனவே ஒரு மாத காலமாக அவர் வந்து திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு ஊடகங்கள்லயும் செய்திகளையும் வந்துட்டு இருந்துச்சு. பட் இது காரணமா நம்ம சொல்லியிருக்க முடியாது. நயினார் நாகேந்திரனை பொறுத்த மட்டும் திமுகவில் வந்து போறோம் போறோம்னு இப்போ சொல்லலை. அண்ணா திமுக அம்மா இருக்கக்கூடிய காலத்திலிருந்தே திமுக போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த எண்ணத்தில் எல்லாரும் அதை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. நான் வந்து எனக்கு கட்சி பாகுபாடு இருந்து எல்லாரோடையும் பழகுவேன், அவ்வளோதான். அதாவது இன்றைக்கி உலக சாம்பியன் செஸ் போட்டி நடந்தது, பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டாங்க, முதலமைச்சர் எல்லாம் ஒன்றா பழகுனாங்க, நல்ல சார் ஒரு நல்ல ஒரு நட்புறவோடு அதில் கலந்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அதை வச்சு நெருங்குதுன்னு சொல்ல முடியாது. இல்லை அவங்க கலந்துக்கிடவே இல்லை, அதில் எந்த நிகழ்ச்சியில் இவங்க கவர்னர்கிட்ட கலந்து நிகழ்ச்சியில் கலந்துகள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாஜக திமுகலேருந்து விலகி இருக்குங்கிறதும் சொல்ல முடியாது. பாஜக மத்திய அரசாங்கம், திமுக மாநில அரசாங்கம், அவ்வளோ. வருங்காலங்களில் திருப்பியும் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவுடைய பிரதமராக மோடி அவர்கள் வருவார்கள். இல்லை, நட்பு கேட்குறீங்களா? நட்பு அதை பொறுத்த மட்டும் அது எங்களை பொறுத்தவரை எப்பொழுதும் ஒரே ஸ்டாண்டாக இருக்கிறோம். நட்பாக நட்பு இல்லையாங்கிறது திமுக தான் முடிவு செய்யுது.